சேகர் வருமா வீட்டுக்கு வந்து மிரட்டினதை பார்த்தா எனக்கு கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவன் நம்மளை உயிரோட விட மாட்டான் நினைக்கிறேன். எனக்கு முன்னாடியே தெரியும், எப்படியும் நமக்கு ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும். நாம வேற யார்கிட்ட வேணா இதை பத்தி பேசலாமா? வேண்டாம். இந்த கேஸ்ல சுவாமி அங்கிள் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு ஷேகருக்கு தெரிஞ்ச அந்த நாலு பேரையும் கொன்னுடுவாரு. கேட்டா என்கவுண்டர்னு வா. டோன்ட் ஃபர்கெட், அவங்கிட்ட நாலு பேருக்கும் எதிராக பலமான சாட்சிகள் இருக்கு. அப்ப இப்ப என்னதான் பண்றது? வர்மாவை பத்தியும் அவனோட கேரக்டரை பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். He is bloody sadist. மனோஜ், அவன் தோத்துட்டோமேங்கிற டார்ச்சர்ல இப்ப இருக்கான். சோ அவன் என்ன வேணாலும் செய்வான். அப்ப எதுவுமே செய்ய முடியாதா? Why not? ஒரு ஐடியா. என்ன பிரச்சனை? இப்ப எதுக்காக எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார். இந்த ரகுபதி ராகவ ராஜராம் இந்த நாலு பேர் நிரபராதிங்க சார். இந்த ஏசிபி சேகர் வர்மா அவங்கள கிட்னாப் பண்ணி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு சார். அவங்க ரொம்ப நல்லவங்க சார். அவங்கள ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் காப்பாத்துங்க சார். ஓகே ஓகே, உங்க ஆதங்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எந்த டீடைல்ஸும் இதுவரைக்கும் எனக்கு வரல. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். ஐசி இல்ல சார். ஓகே அமைதி அமைதி, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நான் எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது சார்? மினிஸ்டருக்கு கூட இதை பத்தி தெரியும் சார். கொஞ்சம் அமைதியா, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஓகே, உங்களை மாதிரி பொதுமக்களுக்கு சேவை செய்ய நாங்க இருக்கோம். உங்களுக்கு நான் இப்பவே அந்த சேகர் வர்மா கிட்ட பேசுறேன். மிஸ்டர் சேகர் வர்மா, அந்த நாலு பேரும் எங்க இருக்காங்க? எந்த நாலு பேர் சார்? ஓவரா பண்ணாத வர்மா, டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். ரகுபதி ராகவ ராஜாராம். அந்த நாலு பேர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் திஸ் நான்சென்ஸ். அல சார், நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க. அண்டர்ஸ்டாண்ட்? டு வாட் ஐ சே. தட்ஸ் ஆல். நமது கோரிக்கை ஏற்க கமிஷனர், கமிஷனர் வாங்க, கமிஷனர் வாங்க. நமது கோரிக்கை ஏற்ற கமிஷனர் வாங்க, நமது கோரிக்கை ஏற்ற கமிஷனர் வாங்க வாங்க, நமது கோரிக்கை ஏற்ற கமிஷனர். ரகுபதி ராகவ ராஜா ராம் வாங்க சீக்கிரம். உங்களுக்கு வச்சிருக்கண்டா. உக்காருங்க. விசாரணையை ஆரம்பிக்கலாம். யார் ஆனர்?
குற்றவாளி குண்டில் நிறுத்தப்பட்டு இருக்கும் இந்த நாலு பேரும் ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற நல்ல பெயரை வைத்துக் கொண்டு சமுதாயத்தில் பல கொலைகளை செய்து வருகிறார்கள். போலீசாரிடம் இருந்து இதுவரை மறைந்து வாழ்ந்த இவர்கள் இன்றுதான் பிடிபட்டு இருக்கிறார்கள். இவர்கள் செய்துள்ள கொலைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, இவரான பல கொலைகளை செய்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களை ஏற்கனவே கோட்டார் முன் சமர்ப்பித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட கொலைகாரர்கள் சமுதாயத்தில் நடமாட விடக்கூடாது. இவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்குமாறு கோட்டாவை தாழ்மையாக வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இவரான உங்க தரப்புல வாதாட வக்கீல் இருக்காங்களா? இல்லை இவரான, எங்களுக்கு நாங்களே வாதாட விரும்புறோம். ப்ரொசீட். நாங்க எங்க குற்றத்தை ஒத்துக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த தப்பை நாங்க ஏன் செஞ்சோம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இவரான, ஆசையா வளர்த்த என் தங்கச்சிய பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் அவ கல்யாணத்துக்காகவே செலவு பண்ணேன். ஆனா மாப்பிள்ளைக்கு வண்டி மட்டும் வாங்கி கொடுக்க முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக அவ மாமனாரும் மாமியாரும் அவளை தினமும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவளை பெட்ரோலை ஊத்தி உயிரோட எரிச்சிட்டாங்க. அதனால அன்னைக்கு நான் முடிவு செஞ்சேன், என் தங்கச்சிக்கு நடந்த அந்த கொடுமை இனி இந்த உலகத்துல யாருக்கும் நடக்க கூடாதுன்னு. ஒரு விஷயம் எனக்கு புரியல இவரான, கருப்பு கவுன் போட்டுக்கிட்டு எங்க கிட்ட பகவத்கீதை மேல சத்தியம் வாங்குறீங்க, ஆனா இதே கோர்ட்ல வாய் கூசாம எல்லாரும் பொய் சொல்றாங்க. அந்த மாதிரி வக்கீல் வாதத்தால உண்மையான குற்றவாளி தப்பிக்கிறான், அது உங்களுக்கே தெரியும் இவரான. அப்படிப்பட்ட குற்றவாளிக்கு வேற யார் தண்டனை கொடுப்பா? வாய்தா வாய்தான் வருஷ கணக்கா நாங்க வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தா எங்க வேலை எல்லாம் யார் பாக்குறது? அதனாலதான் நியாயத்தை நிலைநாட்ட நாங்க இப்படி செஞ்சோம். அற்புதம் இவரான, நியாயத்தை காப்பாத்துறதுக்காக இவங்க கொலை செஞ்சேன்னு சொல்றது நியாயமாயிடுமா? அப்புறம் எதுக்காக இந்த கோர்ட்டு, வக்கீல், நீதிபதி, போலீஸ் எல்லாம்? தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்த கொலைகாரங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா நியாயம் சொத்து போயிடும் இவரான. தற்சால் இவரான, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இந்த குண்டுல வந்து சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆறு மாசத்துக்கு முன்னாடி மாஜி மந்திரியோட பையன் மாடல் அழகே இருந்த என் அக்காவ பொதுமக்கள் முன்னாடி சுட்டு கொல்லிட்டான். ஆனா போலீஸ் அந்த கேசையே பையாக்கிடுச்சு. அதுக்காக அந்த ஏசிபி கிட்ட நான் எத்தனையோ தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனா அதை அவன் மதிக்கவே இல்ல. அந்த ஏசிபி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினானே தவிர என் பக்கம் இருக்க நியாயத்தை யாருமே பார்க்கல. நான் கத்துனேன், நியாயத்துக்காக கதறேன், ஆனா யாருமே கேட்கல. அந்த மந்திரியோட மகனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. இவங்க பண்ணது தப்பே இல்லை.